வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிட்ஸ்அட் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளே ஸ்டோரில் புதுசு புதுசாக அப்டேட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்டுன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, அது என்னென்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோரில் இந்த செட்டிங்ஸ், இந்த மை ஆப் ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் சைடில் ஸ்வைப் பண்ணுவீங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த ஆப்ஷன்லாம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ தான் அந்த மை ஆப் ஸ்கீம் செட்டிங்ஸ் எல்லா ஆப்ஷனும் அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் புதுசாக எதுவும் செட்டிங்ஸ்லாம் எதுவும் வரல. அங்கே உள்ளதை இங்கே அப்படியே இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் அப்டேட்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த நேமோட அந்த டிசைனை மட்டும் தான் மாற்றிருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கு இந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவதாக உள்ள அப்டேட் என்னென்னா, உங்களோட ப்ளே ஸ்டோரில் மை ஆப்ஸ் கேம்ஸ் இருக்கும், அதில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலன்னா ஓப்பன் பண்ணி பாருங்கள் ப்ளே ஸ்டோரில். இந்த ஷேர் ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் ஷேரிட்டில் வந்து நீங்கள் ஆப்பை ஷேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை இன்னொரு மொபைலுக்கு வந்து நீங்கள் ஆப்பை ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து இன்டர்நெட்டு தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக ரெண்டு மொபைலையும் பக்கத்தில் வச்சு ஷேர் பண்ண வேண்டியதான் அப்படின் மாரியே. ஆனால் இதுக்கு வந்து லொக்கேஷன், ஒய்ஃபை, ப்ளூடூத் இந்த மூணு இருந்தால் தான் இது வந்து ஷேர் பண்ண முடியும். எனக்கு இந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கானு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவதாக உள்ள அப்டேட் என்னென்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு ஆப்பை தேடுறீங்க, அதில் வந்து இதுலேயே 4.5 ரேட்டிங்ஸ்னு மேலே ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஆப்பை தேடணுன்னா இதில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 4.5 ரேட்டிங்ஸில் இந்த தேவைப்படுதுன்னா அதிலே உங்களுக்கு காட்டிடும். இதெல்லாம் 4.5 ரேட்டிங்ஸ் வரையும் போயிருக்குன்னு இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், நல்ல ஆப் நீங்கள் ஏற்றிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் நியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ இன்ட்ரோன்னு இப்போ தேடுறீங்கன்னா, இந்த இன்ட்ரோவில் இப்போ புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆப் வந்திருக்குன்னா நியூ கொடுத்தீங்கன்னா புதுசாக இப்போ இன்ட்ரோலே நிறைய ஆப் வந்திருக்கு, இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம் புதிய ஆப் என்னென்னலாம் வந்திருக்குன்னு. எனக்கு இந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கானு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.